ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். படித்ததில் பிடித்தது, நான் உங்கள் மைத்திலி. இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற முக்கியமான வீடியோ எதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஆண்களுக்கு அவங்களோட விந்து எண்ணிக்கை அதிகரிக்கிறதுக்கும் விந்துவோட வேகம் மடமடன்னு நல்லா அதிகரிக்கிறதுக்கும் ஈஸியாக சீக்கிரமே கன்சீவ் ஆகிறதுக்கும், அது மட்டும் இல்லை நிறைய சகோதரிகள் வந்து இப்போ ரீசெண்டாக பார்த்திங்கன்னா நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் என்ன அப்படின்னா, அந்த எரெக்டல் டிஸ்ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய விரைப்புத்தன்மை இல்லை, என்னோடய கணவருக்கு வந்து விரைப்புத்தன்மையில் பிரச்சனை இருக்குது, அதே மாதிரி நாங்கள் வந்து சேரும்போது ரொம்ப சீக்கிரமாகவே என்னோடய ஹஸ்பண்டுக்கு வந்து அந்த விந்து வந்து வெளியில் வந்துடுது. ஸோ இதை வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஏர்லி எஜாகுலேஷன் அப்படின்னு சொல்லுவோம். தமிழில் சொல்லணும் அப்படின்னா விந்து முந்துதல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் இன்னும் ரெண்டு மூணு சகோதரிகள் பார்த்திங்கன்னா என்னோட ஹஸ்பண்டுக்கு இந்த பிரச்சனைகளும் இருக்குது, அதோடு சேர்த்து அவருக்கு வந்து தாம்பத்தியத்தில் வந்து இன்ட்ரெஸ்ட்டே இல்லை, இதுக்கு எல்லாத்துக்குமே என்னக்கா பண்ணுறது, ட்ரீட்மெண்ட் பண்ணாலும் அவ்வளோ சீக்கிரமாக சரியாக மாட்டேங்குது, எனக்கு ரொம்ப வருஷமாக குழந்தை இல்லை, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி நிறைய சகோதரிகள் வந்து ரொம்ப கவலைப்பட்டு கேட்டுட்ருந்தீங்க. ஸோ அவங்க எல்லாருக்குமே ஒரு வரப்பிரசாதமாக ஒரு ரெண்டு சூப்பரான ஒரு டிப்ஸ் தான் இன்றைக்கி நான் சொல்ல போகிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா இப்போது என்னோடய ஹஸ்பண்டுக்கு எல்லாமே நார்மலாக இருக்குது, எனக்கும் நார்மலாக இருக்குது, ஆனால் அன்எக்ஸ்பிளைன்ட் இன்ஃபர்டிலிட்டின்னு சொல்லிட்டு எங்களுக்கு வந்து கன்சீவ் ஆகவே முடியல, என்ன பிரச்சனைனே தெரியலன்னு சொல்கிறவங்க கூட கணவருக்கு இதை கொடுத்தாங்க அப்படின்னா நாளடைவில் கன்சீவ் ஆகிறத நம்மளால் பார்க்க முடியுது. ஏன்னா நமக்கு அன்எக்ஸ்பிளைன்ட் இன்ஃபர்டிலிட்டி அப்படின்னாலே என்ன பிரச்சனை அப்படிங்கிறது நம்மளாலே கண்டுபிடிக்க முடியல. ஸோ அப்படி இருக்கும்போது உள்ளே இருக்கிற பிரச்சனைகளை வந்து இந்த மாதிரி நீங்கள் செய்யும்போது ஆட்டோமேட்டிக்காக அதுவே சரியாகி நாளடைவில் கருத்தரிக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ அப்படிப்பட்ட அந்த ரெண்டு சூப்பரான டிப்ஸ் என்ன அப்படிங்கிறத சொல்கிறதுக்கு முன்னாடி, ஆண்களுக்கு எப்படி பெண்களை பொறுத்த வரைக்கும் ஈஸ்ட்ரஜன் அண்ட் ப்ரொஜெஸ்ட்ரான் இந்த மாதிரி ஹார்மோன்ஸ் எல்லாம் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். ஸோ அதே மாதிரி ஆண்களை பொறுத்த வரைக்கும் அவங்களோட டெஸ்ட்ரோஸ்ட்ரான் லெவல் வந்து எவ்வளோ இருக்கோ அதை பொறுத்து தான் அவங்களுக்கு வந்து இந்த விந்து எண்ணிக்கையிலிருந்து விந்துவோட வேகம் அதோட விந்து உருவம் இது எல்லாமே அமையும். ஸோ அந்த டெஸ்ட்ரோஸ்ட்ரான் ஹார்மோன் அப்படிங்கிறது சரியாக சுரக்கலை, அவங்களுக்கு வந்து இந்த ஹார்மோன்ஸ் வந்து லெவல் கம்மியாக இருக்குது, பெண் ஹார்மோன் அதிகமாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அவங்களுக்கு இப்போ நான் சொன்ன பிரச்சனைகள் எல்லாமே வரும். ஸோ அது எல்லாமே சரி பண்ணுறதுக்கு இந்த ரெண்டு விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். அதில் ஃபஸ்ட்டு டிப்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அஸ்வகந்தா. அஸ்வகந்தா அப்படின்னாலே உங்களுக்கு வந்து தெரியும், அஸ்வம் அப்படின்னா குதிரை. ஒரு குதிரை வந்து ஒரு வேகத்துக்கு நம்ம எக்ஸாம்பிளாக சொல்கிறது பார்த்திங்கன்னா குதிரை, அந்தளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான வேகம் வந்து குதிரையோடது. ஸோ அந்தளவுக்கு ஆண்களுக்கு விந்துவோட எண்ணிக்கையும் அதிகரித்து நல்லபடியாக அவங்களுக்கு வந்து சீக்கிரமாக கன்சீவ் ஆகிறதுக்கு இந்த அஸ்வகந்தா ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இதை வந்து பார்த்திங்கன்னா இயற்கை வயாகரா அப்படின்னு கூட சொல்லுவாங்க. வயாகரானா என்ன அப்படிங்கிறது நிறைய பேருக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஸோ அப்படி இருக்கிறப்போ இதை வந்து ஒரு இயற்கை வயாகரா அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம சேனலில் நிறைய சகோதரிகள் ரீசெண்டாக கூட ஒரு சகோதரி சொல்லியிருந்தாங்க, அவங்க ஹஸ்பண்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக இருந்திருக்கு கவுண்ட்டும் சரி மொட்டாலிட்டியும் சரி, அப்புறம் 1 மந்த் வந்து இந்த அஸ்வகந்தா எடுத்ததுக்கப்புறமா அவங்களுக்கு வந்து எல்லாமே பல மடங்கு நல்லாவே இன்க்ரீஸ் ஆகிருந்துச்சு, ரொம்ப ஹாப்பி அப்படின்னு சொல்லி நம்மக்கிட்ட ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்தளவுக்கு இந்த அஸ்வகந்தா வந்து ஆண்களோட டெஸ்டோஸ்டரான் லெவலை நல்லா இன்க்ரீஸ் பண்ணி கவுண்ட்டு அதோட மொட்டாலிட்டி நிறைய பேருக்கு இந்த மார்ஃபாலஜியில் பிரச்சனை இருந்தது அப்படின்னா அதையும் சரி செஞ்சு கொடுக்குறதுக்கு இந்த அஸ்வகந்தா ரொம்ப ஹெல்ப் பண்ணும். முக்கியமாக ஆண்களுக்கு வந்து மைண்டு ஒர்க் டென்ஷன் இல்லை வீட்டில் வந்து ஃபேமிலி ஸ்ட்ரெஸ்ஸு குழந்தை இல்லைங்கிற ஸ்ட்ரெஸ்ஸு இந்த ஸ்ட்ரெஸ் எல்லாத்தையுமே அது குறைச்சி அவங்களோட மனசை வந்து நல்லா அமைதிப்படுத்தி ஹார்மோன்ஸை நல்லபடியாக சுரக்க செய்யும். இந்த அஸ்வகந்தாவை எப்படி எடுத்துக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெய்லி நைட்டு படுக்கும்போது வெதுவெதுப்பான பாலில் 1 ஸ்பூன் அஸ்வகந்தா பவுடர் வந்து நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும், இல்லைன்னா நிறைய கேப்சூல்லையும் கிடைக்கும். கேப்சூலாக இருந்தால் 1 கேப்சூல், பவுடராக இருந்தால் 1 ஸ்பூன் வந்து பவுடர் எடுத்துக்கிட்டு பாலில் வெதுவெதுப்பான பாலில் மிக்ஸ் பண்ணி நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக 48 நாள் வந்து இதை கண்டினியூஸாக எடுக்கணும். அப்படி எடுத்தீங்க அப்படின்னா நிச்சயமாக பலனை வந்து நீங்கள் கண்கூடாக பார்க்க முடியும். பெரும்பாலும் ஆண்கள் வந்து இந்த மாதிரி ஹோம் ரெமடிஸ் எல்லாமே ட்ரை பண்ணும்போது பாலில் எடுத்துக்கிறது நல்லது. ஏன்னா வந்து பால் குடிச்சிங்க அப்படின்னா உங்களோட அந்த டெஸ்டோஸ்டரான் லெவல் வந்து நல்லா இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா அந்த 2வது டிப்ஸ் என்ன அப்படின்னா ஓரிதழ் தாமரை. இந்த அஸ்வகந்தா ஃபஸ்ட்டுனா, அடுத்து பார்த்திங்கன்னா ஓரிதழ் தாமரை வந்து ரொம்ப பெனிஃபிட்டான ஒரு விஷயம். இந்த ஓரிதழ் தாமரையும் ஆண்களோட நரம்பு தளர் சம்மந்தப்பட்ட பிரச்சனை, இந்த வெரிகோசில் பிரச்சனையெல்லாம் சொல்கிறீங்க இல்லையா, அந்த வெரிகோசில் பிரச்சனை அப்புறமா விந்து முந்துதல் எரெக்டல் டிஸ்ஃபங்க்ஷன் இதெல்லாமே சரி பண்ணி இதுவும் விந்து எண்ணிக்கையை அதிகப்படுத்தி உங்களுக்கு சீக்கிரமாக கருத்தரிக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இதுவும் பார்த்திங்கன்னா ஓரிதழ் தாமரை பவுடர் அப்படின்னு சொல்லி நாட்டு மருந்து கடையில் எல்லாமே வந்து கிடைக்கும். இந்த பவுடரையும் நீங்கள் வந்து 1 ஸ்பூன் தான் எடுக்கணும், அதே மாதிரி வெது வெதுப்பான பாலில் மிக்ஸ் பண்ணி எடுக்கணும்.
இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நிறைய சகோதரிகள் வந்து இந்த அஸ்வகந்தா ஓரிதழ் தாமரை ரெண்டையுமே வந்து எடுத்து என் ஹஸ்பண்டுக்கு கொடுத்து நாங்கள் கன்சீவ் ஆகியிருக்கேன் அப்படின்னு சொல்லி நம்மக்கிட்ட ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஆனால் யூஸ்வலாக நான் எப்போவுமே எல்லாருக்கிட்டையுமே சொல்கிறது என்ன அப்படின்னா, ஏதாவது ஒன்று எடுங்க, ஒன்று அஸ்வகந்தா 48 days எடுங்க, எடுத்து ரிசல்ட் பாருங்கள், உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்னா நீங்கள் வந்து அடுத்து ஓரிதழ் தாமரை எடுங்க அப்படின்னு சொல்லுவேன் நான். ஏன்னா வந்து ரெண்டுமே கிட்டத்தட்ட சேம் தான். அப்போ ரெண்டையும் ஒன்றா எடுத்து ஓவர் ரியாக்ஷன் ஆயிடக்கூடாது. இன்னொன்று, சில பேருக்கு வந்து இந்த வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், ஏதாவது ரெண்டையுமே சேர்த்து ஒன்றா எடுக்கும்போது ஏதாவது பிரச்சனைகள் வரலாம், அதுக்காக நான் அப்படி சொல்லுவேன். பட் பார்த்திங்கன்னா நிறைய சகோதரிகள் வந்து இந்த மாதிரி வந்து கமெண்ட் பண்ணியிருக்காங்க நம்ம சேனலில், ரெண்டையுமே என் ஹஸ்பண்டுக்கு கொடுத்தேன் அப்படின்னு. ஒருவேளை ரெண்டையுமே எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எப்படி எடுக்கலாம் அப்படின்னா, அதை ஒரு நேரம் இதை ஒரு நேரம் அப்படி எடுக்கலாம், இல்லைன்னா ஆல்டர்னேட்டிவ் டேஸ் வந்து எடுக்கலாம். இப்போ நீங்கள் வந்து ஒரு நாள் வந்து அஸ்வகந்தா எடுத்தீங்க அப்படின்னா அடுத்த நாள் வந்து ஓரிதழ் தாமரை எடுக்கலாம், இல்லைன்னா காலையில் ஓரிதழ் தாமரை எடுத்துட்டு நைட்டு அஸ்வகந்தா எடுக்கலாம். ஆனால் அஸ்வகந்தா வந்து மேக்ஸிமம் நைட் எடுக்கிறது தான் நல்லது. ஏன் அப்படின்னா, உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி உங்களோட ஸ்ட்ரெஸ்ஸை குறைச்சி உங்களுக்கு நல்ல ஒரு காமான தூக்கத்தை கொடுத்து உங்கள் உடம்பில் வந்து டெஸ்டோஸ்டரோன் ஹார்மோன் வந்து நைட்டு நல்ல சுரக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ அதனால் மேக்ஸிமம் அஸ்வகந்தா வந்து நைட் எடுங்க, காலையில் ஓரிதழ் தாமரை எடுங்க, ரெண்டையுமே பாலில் வெதுவெதுப்பான பாலில் எடுங்க, அப்படி எடுக்கலாம். ஆனால் ஒரே டைம்லேயே ரெண்டு பவுடரையும் போட்டு மிக்ஸ் பண்ணி குடிக்கலாமா அப்படின்னா கண்டிப்பாக அப்படி செய்யாதீங்க. வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்து ஏதாவது வரலாம். ஸோ அதனால் நீங்கள் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி நிறைய சகோதரிகள் கேட்குறீங்க, ட்ரீட்மெண்ட் எடுக்கும்போது இதெல்லாமே வந்து நம்ம ஃபாலோ பண்ணலாமா அப்படின்னா, தாராளமாக ஃபாலோ பண்ணலாம், எந்த பிரச்சனையுமே கிடையாது. ஆனால் நீங்கள் வந்து ஸ்பெசிஃபிக்காக ஹார்மோன்ஸுக்குன்னு ஏதாவது டேப்லெட் எடுக்கிறீங்க, வேறு ஏதாவது ஹார்மோன் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறீங்க அப்படின்னா மட்டும் இதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. மற்றபடி நார்மலாக சத்து மாத்திரை சாப்பிட்றீங்க, கவுண்ட் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வேறு ஏதாவது சாப்பிட்றீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக சேர்த்து சாப்பிடலாம், எந்த பிரச்சனையுமே கிடையாது. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா, இந்த ரெண்டு டிப்ஸுமே எம்டி ஸ்டமக்கில் தான் ஃபாலோ பண்ணணுமா, நாங்கள் வந்து அதுக்கு முன்னாடியே நாங்கள் பாதாம் சாப்பிட்றோம், இல்லைன்னா நாங்கள் வந்து வேறு ஏதாவது எடுக்கிறோம், அப்புறம் எப்படி நாங்கள் எம்டி ஸ்டமக்கில் சாப்பிட்றது அப்படின்னா, நீங்கள் வந்து எம்டி ஸ்டொமக்கில் தான் சாப்பிடணும் அப்படின்னு இல்லை. இப்போ அஸ்வகந்தா எடுத்துக்கிட்டோம்னா நம்ம நைட்டு எடுத்துக்குவோம், ஸோ அது டின்னருக்கு அப்புறம் 1 hour கழித்து நைட்டு படுக்கும்போது நீங்கள் எடுத்துக்கலாம். ஆனால் இப்போ காலையில் எடுக்கும்போது எம்டி ஸ்டொமக்கில் தான் எடுக்கணுமா அப்படின்னா, நீங்கள் வந்து பாதாம் எது சாப்பிட்டாலுமே சாப்பிட்டுட்டு ஒரு 1/2 hour கழித்து எடுத்துக்கலாம், இல்லையா பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிட்டுட்டு ஒரு 2 hours கழித்து எடுத்துக்கலாம். உங்களுக்கு வயிறு வந்து எப்போ கொஞ்சம் காலியாக இருக்கோ அந்த டைமில் நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து இந்த ரெமடிஸ் எல்லாமே நல்லாவே ஒர்க் அவுட் ஆகும். அதனால தான் வந்து நம்ம எல்லாமே வந்து எம்டி ஸ்டொமக் அப்படிங்கிற வார்த்தையை சொல்கிறோம். பட் அதுக்காக எல்லாத்தையுமே எம்டி ஸ்டமக்கில் நம்மளால் எடுக்க முடியாது. அப்போ நீங்கள் ஒரு ஃபுட்டை எடுத்துகிட்டு அது நல்லா கொஞ்சம் டைஜஸ்ட் ஆகி ஒரு 2 hours ஆகிருச்சு அப்படின்னா நீங்கள் அந்த டைமில் கூட அந்த ரெமடியை நீங்கள் எடுக்கலாம், இல்லைனா சாப்பிட்றதுக்கு ஒரு 1/2 hour முன்னாடி அதை எடுத்துகிட்டு நீங்கள் அப்புறமா 1/2 hour கழித்து நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். ஸோ எப்படி வேணாலும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் எல்லாருக்குமே அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் சேர்த்து கிளிக் பண்ணி ஆல் கொடுத்து வச்சுருங்க. அப்போ தான் தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ண முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், தேங்க்யூ.